இமயமலை பாபா கோவிலில் ரஜினியுடன் நெருக்கமாக இருந்து போட்டோ எடுத்த நபர் சென்னையைச் சேர்ந்த முன்னாள் உதவி இயக்குநர் புஷ்பராஜ் என்பது தெரிய வந்துள்ளது. நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியை தற்போது பார்க்கலாம். என்னை பத்தி கேட்டுக்கிட்டாரு, நான் யாரு என்ன இதெல்லாம் கேட்டுக்கிட்டாரு. அப்புறம் அங்க இருக்கவங்க எல்லாம் சொல்லிக்கிட்டாங்க, சென்னையிலேருந்து இந்த பையன் நடந்து வந்திருக்கான், மகாவதார் பாபாஜி பார்க்க வந்திருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து கஷ்டப்படுறான், எதுவுமே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறான்னு சொன்னேன். கூப்பிட்டு அணைச்சிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டாரு, சாப்பிட சொன்னாரு, செலவுக்கு காசு கொடுத்து நீங்கள் சென்னைக்கு போகணுன்னு சொன்னார், சென்னைக்கு வந்து என்ன பார்க்கணுன்னு சொன்னார். எனக்கு இங்கே பிடிக்கல, நான் இங்கே இருக்கிறது எனக்கு இங்கே நான் பார்த்த சூழல்கள் சரியா இல்லை, அதனால் நான் போயிடலாம் வாழ்க்கை அவ்வளோதான் அப்படின்னு நினச்சி நான் போனேன். நான் இங்கே சினிமா அசிஸ்டண்ட்டாக நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன், இந்த வாழ்க்கையில் சில கசப்பான இதெல்லாம் இருந்துச்சு, அதுக்காக நான் நடந்து போனேன்.